ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து தடுப்பூசி போட போகிறோங்க. 1.5 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவங்களுக்கு, அதனால் தடுப்பூசி போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பாப்பா வந்து காலையில் எந்திரிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. காலையில் 10 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் ஏமாந்து நிற்கக்கூடாது, டக்குன்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாளுங்க, கடிச்சுக்குவாளுங்க, இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காளுங்க. இவ்வளோ ரொம்ப சமாளிக்கவே முடியலைங்க. இப்போலாம் நம்ம நம்ம வந்து வேலை பார்க்கவும் முடியல. ரெண்டு பேரும் அந்தளவுக்கு கடிச்சிக்கிறாளுங்க, நீங்களே பாருங்க. எதுக்கு அவளை கடிப்ப? சிவானி, சிவானி, அம்மா அடிச்சிருவேன். சிவானி இப்போவே இந்த மாதிரி அடிச்சுக்கிறாளுங்க. இன்னும் போக போக எப்படி அடிச்சுக்க போகிறாங்களோ, அதே பயமாக இருக்குங்க. கடிச்சு வச்சிடறாளுங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கடிச்சிக்கிறாளுங்க. அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. ஒத்துமையாக விளையாடுற வரைக்கும் விளையாடுறாளுங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொருளுக்கும் சண்டை போட்டுக்கிறாளுங்க இவங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து பால்வாடிக்கு வந்துட்டோம். பால்வாடியில் வந்து ஊசி போடுறதுக்காக இவங்க எதுக்கு வந்திருக்குன்னே தெரியாத ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அப்படி சமத்தாக உட்காந்துட்ருக்காங்க. எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து தடுப்பூசி போடுறதுக்காக, நிறைய குழந்தைங்க அப்புறம் கன்சீவாக இருக்கிறவங்க அவங்க எல்லாமே தடுப்பூசி போடுறதுக்காக வந்திருந்தாங்க. பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. இங்கேயே நிறைய பொம்மை இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்களா இங்கே, அதனால் விளையாட விட்டுட்டு இருந்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா வந்து அங்கே ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்களா, அந்த படத்தில் அது இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். பாப்பா வந்து அழகாக சொல்கிறாங்க. நம்ம எது சொல்லி கொடுத்தாலும் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா, இப்போ தான் பேச்சு கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அவங்க வந்து இப்போ நல்லா சொல்கிறாங்க, எது சொன்னாலும் பதில் சொல்கிறாங்க அழகாக. பெரிய பொண்ணு வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்துன்னு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரையும். ஏம்மா சமத்தாக உட்காந்துருக்கு. அப்பா மாதிரி இல்ல இல்ல ஊசி போட்டுக்கிறீங்களா? ஊசி போடலாமா பாப்பாக்கு? சரிப்பா, யார் ஃபர்ஸ்ட் வருது? போடுங்க. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளாக இருந்தா ஆம்பிடுதியா? ஊசி 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 ஊ
மாட்டேன்.